அதில்லை. ஜீவனை அணுவும் இல்லை விபுவும் இல்லை என்கிறார்கள். சரீர பிரமாணம் உடையதான், அதாவது கொசுகள் கொசு அளவு, யானைகள் யானை அளவான். யானையாயிருப்பவன் கொசு ஜென்மத்தை அடைந்தால் தன்னை குறுக்கிக் கொள்ள வேண்டும். இது ஜீவஸ்வரூபம் விகாரம் இல்லாதது அணுவானது என்று கூறும் வேதத்திற்கு விருத்தமாகும். ததனுசார் ஜற்பீம் அத்வைதிகளை பிரச்சன்ன பௌத்தர்கள் என்று கூறுவது வழக்கம். இவர்கள் உண்மையில் பௌத்தர்களே. அத்வைதம் எனும் போர்வையினால் தன் உண்மை நிலையை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பௌத்தர்கள் எல்லாம் சூன்யம் பொய் என்றனர். அத்வைதிகளோ வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்வதாக பாவனை பண்ணி பிரம்மத்தை ஒப்புக்கொண்டு அதன் சரீரமான ஜகத்தை பொய் என்கிறார்கள். ஒப்புக்கொண்ட பிரம்மத்திற்கு குணங்கள் கிடையாது, திருமேனி கிடையாது, மேலுலகம் கிடையாது. இப்படியாக பிரம்மத்தை இருந்தும் இல்லாததாக்கிவிட்டனர். எனவே இவர்களும் பௌத்தர்களே. இத்தகைய வேத விருத்த மதவாதிகளால் ஆட்கொள்ளப்பட்டு கெட்டகுணங்களை உடையவர்களாக உலகினர் மாறும் வேளையில் பகவத் ராமானுஜருடைய சீசூக்திகள் தீய வழியில் செல்பவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை மோட்ச மார்க்கத்தில் இழியும்படி செய்து நற்குண நற்பண்புகளை உடையவர்களாக ஆக்கின. ஸ்லோகம் 40. கதா கலக கௌதுக கிரக கிரகீத கௌதஸ்குத பிரசாஜலதி சம்பளவ கிரசன ஜயந்தி சுதியிருதந்தி கோபாசன பிரபாவ பரிபத்ரிம பிரமிதி பாரதி சம்பதா. உடையவர் சிஷ்யஸ்தேகம் என்று சொல்லிக் கொண்டு பணிவுடன் தன்னை வந்து அடையும் சிஷ்யர்களுக்கு தினவடங்க அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் விரிவாக பதில் சொல்லி பாடங்களை கற்பித்து வந்தார். வேதாந்த காலட்சேபங்கள் சொல்லும் சமயத்தில் பிற மதவாதிகளின் கருத்துக்களை எல்லாம் தெளிவாக விரிவாக எடுத்து சொல்லி நமது மதத்தை உதேசிப்பார். இதனால் திருக்குறகை பிரான் பிள்ளான், கிடாம்பி ஆச்சான், கூரத்தாழ்வான் முதலான பல சிஷ்யர்கள் மகாவித்வான்களாக பிரகாசித்தனர். மேலும் தமது சீடர்களுள் 74 மகாவித்வான்களை பொறுக்கி அவர்களை சீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளாக்கி நாட்டின் பற்பல இடங்களுக்கு அனுப்பி மத பிரச்சாரம் செய்யும்படி செய்தார். இச்சிஷ்யர்கள் ஆங்காங்கு பிற மதவாதங்களை கண்டித்து ராமானுஜ மதஸ்தாபனம் செய்து வந்தார்கள். அக்காலத்தில் பிற மதத்தினர்களும் நல்ல அறிவாளிகளாய் சூரர்களாய் இருந்தனர். அவர்கள் நம்மோடு வாதம் செய்வதில் மிகுந்த உற்சாகம் உடையவர்களாய் இருந்தார்கள். நாம் சொல்லும் வேத கருத்துக்களை எல்லாம் ஒப்பாமல் பல பல கேள்விகளை வீசி உதகா அது எப்படி இது எப்படி என்று பிசாசிகள் போல் எதிர்த்து வாயாடி வந்தனர். அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தினால் பாமரர்களிடையே பிற மதவாதிகளுக்கு ஓரளவு புகழ் பரவியது. இதற்காக உடையவரோ அவர்தம் சீடர்களோ சளைக்கவில்லை. தகுந்த பிரமாணங்களை எடுத்து கூறி நமது மதத்தை ஸ்தாபித்து வந்தனர். அதோடு பிற மதத்தினர் மீண்டும் தலையெடுக்காதபடி செய்தனர். பிற மதவாதிகளின் புகழாகிற சமுத்திரம் பொங்கி எழுந்த போது உடையவரின் சீடர்களாகிற அகஸ்தியர்கள் அந்த சமுத்திரத்தையே பருகிவிட்டனராம் என இலக்கிய நயத்தில் பேசுகிறார் சுவாமி தேசிகன். குரு சுஸ்ரூஷையா வித்யா என்றபடி ஆச்சாரிய சார்வபூமராய் திகழ்ந்த பகவத் ராமானுஜருக்கு சுஸ்ரூஷை செய்து கல்வியை கற்றபடியால் அவர்களுடைய அறிவு பன்மடங்கு வளர்ந்து பரிபக்வமான தத்துவ ஞானத்தை பெற்றிருந்தனர். எனவே வித்யா சம்பன்னர்களான பிள்ளான், ஆச்சான், ஆழ்வான் போன்ற சிஷ்யர்களால் உலகத்தினர் அனைவருமே சத் சம்பிரதாய நிஷ்டர்களாய் திகழ்ந்தனராம். 41. சரஸ்வதி சுரபிதாசயாம் சதாம் வஹாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌளினா ததன்ய மத துர்மத ஜொலித சேதசாம் பாதினாம் சிரஸ்சு நிகிதம் மயா பதம் அதட்சிணம் லட்சியதாம். வேத விருத்தங்களான மதங்கள் எல்லாம் பகவத் ராமானுஜராலேயும் அவருடைய சீசக்திகளாலேயும் மீண்டும் தலை தூக்காதபடி கண்டிக்கப்பட்டன என்று முன் ஸ்லோகங்களால் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ ராமானுஜரின் சிஷ்யர்களான பிள்ளான், ஆச்சான், ஆழ்வான் போன்றவர்கள் திருநாட்டுக்கு சீவகுண்டத்திற்கு எழுந்துள்ளிவிட்டார்கள். தேசியனுக்கு சாட்சாத் ஆச்சாரியரான அப்புள்ளார் அவரை போன்ற மகாவித்வான்களான சுதப்பிரகாசி ஆச்சாரியரான சுதர்சன சூரியர்கள் ஆகியோர் வயோதிகர்களாகிவிட்டார்கள். அவர்களுக்கு தலை ஆடுகிறது, கை நடுங்குகிறது, நாக்கு பேச முடியாமல் தடுமாறுகிறது. எனவே அவர்கள் வாதத்திற்கு இனி வர முடியாது என்பதை உணர்ந்த பிற மதவாதிகளான எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாதப்போருக்கு தயாராகிறார்கள் என்பதை அறிந்த சாது ஜனங்கள் விசிட்டாதீத சித்தாந்தம் என்ன ஆகுமோ என கலங்கினார்களாம். வேதே சஞ்சாத கேதே முனுஜனவஜனே பிராத்த நித்யாகமானே
சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலி கருஷவசாது சூன்யவாதே விவாது தர்ம திராணாய யோபூ சஜயது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா. வேதங்கள் தனக்கு தவறான பொருள்களை கூறுகிறார்களே என வருந்த வியாசாதி முனிவர்கள் நதெய்வன் கேசவாத்வரம் நாராயணனே பரதத்துவம் பர தெய்வம் என கையை உயரத் தூக்கி சத்தியம் என மும்முறை சத்தியம் பண்ணி சொல்லியதெல்லாம் பாஷண்டிகளால் அவமதிக்கப்பட முனிவர்கள் வகுத்தளித்த வர்ணாசிரமர்களெல்லாம் மாறி நிற்க மக்களிடையே புராணங்கள் மதிப்பிழந்து நிற்க எல்லாம் பொய்யென பேசும் மாயாவாதிகள் கொம்மாள வடிக்க பௌத்தர்களின் சூன்யவாதத்தையே உண்மை என பலர் வம்பளந்து கொண்டிருக்க சாதுக்கள் எல்லாம் ஆஸ்திக மதம் என்ன ஆகுமோ என கலங்கி நிற்கும் பொழுது தீயோர்களின் மாயாஜால பேச்சுக்களை தவிடுபொடியாக்கி ஆஸ்திக மதத்திற்கு புத்துயிரளித்து தழைக்கச் செய்ய திருமலையப்பனின் திருமணி ஆழ்வார் சுவாமி தேசிகனாக அவதரித்தார் என பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் எனும் சுவாமி தேசிகனின் சிஷ்யர் நேரில் அனுபவித்து சாதித்து புகழ்ச்சிக்காக அல்ல முற்றிலும் உண்மையானது என்பதை இந்த ஸ்லோகத்தினால் அறியலாம். சாதுக்கள் கலங்கிய பொழுது சுவாமி தேசிகனே சாதித்த முடியும். நான் ஒருவனே ஆடம்பரமாக பேசும் பிற மதத்தினரை வென்று நம் சித்தாந்தத்தை நிலைநாட்டுவேன் என்றார். நான் அப்புள்ளாரின் திருவடிகளில் தலையில் தாங்கினேன். அந்த பலத்தினால் எதையும் சாதிக்க முடியும். எனவே ராமானுஜியர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். நடாதூர் அம்மாள் பகவத் ராமானுஜரின் ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்களை காலட்சேபம் சாதித்து சாதித்து தலை நிறைத்து போன பரமாச்சாரியன். அவரிடம் ஸ்ரீ சுதர்சனாச்சாரியர் போன்ற மகான்கள் எல்லாம் காலட்சேபம் பண்ணுவார்கள். அத்தகைய மகா கோஷ்டியில் காலட்சேபம் பண்ணி சர்வகாலமும் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்த பரிசீலனம் பண்ணுவதையே தனது உயிர் மூச்சாக கொண்டவர் வாதிஹம்சாம்புவாகரான அப்புள்ளார். அவர்கள் வாக்கிலே மூச்சு சுவாசத்திலே எண்ணத்திலே கூறிய பார்வையிலே ஸ்ரீபாஷ்யாதிகளின் நறுமணம் வீசம். பரபிரம்மமான நாராயணன் எனும் பெருந்தெய்வம் உண்டு என எவன் நம்புகிறானோ எவன் நன்கு அறிகிறானோ அவனே ஆத்மசத்தையை உடையவன். அவனையே சத்து என்று வேதம் அறிமுகப்படுத்தும். அத்தகு சத்து என்பவர் அப்புள்ளார். அவர்தம் தாமரையின் மனமும் மென்மையும் உடைய திருவடிகளை மன மெய் மொழிகளினாலே வணக்கமுடைய என் தலைமையிலே பல தடவை தாங்கியிருக்கிறேன். எனவே என்னிடமும் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்த வாசனை கமழும். இந்த சதாச்சாரிய பரம்பரையில் வந்த நாம் ஒருவனே போதும் விரோதி மதங்களை நிரசனம் பண்ண. பிற மதங்களில் பிரமாணத்தோடு தக்க ஆதாரத்தோடு வேதாதிகளுக்கு பொருள் கொள்ள வேண்டிய நெறிமுறைகளோடு கூடிய விஷய விசாரங்கள் கிடையாது. நய வஞ்சக முறையில் பேசி பாமர மக்களை கவர்ந்து கூட்டங்கட்டும் பேச்சுத்தான் மிகுந்திருக்கும். அபினிவேசத்தாலே அவர்கள் மனதில் ஆணவம் மதம் குடிகொண்டிருக்கிறது. பொறாமையினாலே அவர்கள் மனம் பற்றி எரிகிறது. அத்தகு தீய மனம் படைத்த எதிரிகளின் தலையின் மீது எனது இடதுகாலை இதோ வைக்கிறேன் பாருங்கள். உருவாச்சாரிகளின் திருவடி பலம் எனக்கு இருக்கும் பொழுது நமக்கு பயமே. எதிரிகளிடம் பணிவும் அமைதியும் காட்டுவது பயன்படாது. சடே சாட்சியம் சமாஜரில் வஞ்சகனிடம் நேர்மையை காட்டாது வஞ்சித்தே அவனை வசப்படுத்து என்பது நீதி. சுவாமி தேசிகனும் தர்க்கேஷு கர்க்கசதியா வயமேவ நான்யே. தர்க்கவாதங்களில் உக்ரமான கடினமான பிறரால் அறிய முடியாத கூறிய அறிவுடையவர்கள் நாமே என்பர். எனவே எதையும் சமாளிப்போம் என்றார். பஜஸ்வ யதி பூபதேக அனிதமாதி துர்வாசனா கதத்வ பரிவர்த்தன ஸ்ரம நிவர்த்தனீம் வர்த்தனீம் லபஸ்வ ஹிருதயஸ்வயம் ரச பதாயுதானுக்ரஹ த்ருத பிரகிருதி நித்ருட துரித துர்விருதிம் நிர்விருதிம். சுவாமி தேசிகன் ஆத்மாவுக்கு நன்மை பயக்காத பிற மதங்களையும் அவற்றை பிரச்சாரம் செய்து மக்களை மயக்கி தீய வழியில் செலுத்தும் மதவாதிகளையும் கண்டு அஞ்சாதீர். அவர்கள் தலைகள் மீது எனது இடர்காலை வைத்து மீண்டும் தலை தூக்காது இப்படி செய்கிறேன். கவலையும் அச்சத்தையும் தவிருங்கள். அஞ்சற்க அஞ்சற்க என ஆறுதல் கூறினதால் ஓரளவு துணிவை தைரியத்தை பெற்றனர். ஆயினும் கோடிக்கணக்கான பல்வகை பிறவைகளை பெற்று செய்த பாவங்களின் வாசனைகள் தொடர்வதால் சம்சாரமாகிற கடலில் நின்றும் கரையேற முடியாமல் ஓடியோடி பல பிறப்பும் பிறந்து தட்டி தாழ் அற்று படும் இன்னல்களை நினைத்து மனம் பதறுவதை அறிந்து தம்மனத்தையும் இதே போன்று மனம் படைத்த சுகுருத்துக்களையும் விழித்து பேசுகிறார். அக்காலத்தில்
சிறப்புற்ற புண்ணியஸ்தலங்களுக்கும் நகரங்களுக்கும் செல்லும் போது இடையில் காடுகள் அடர்ந்திருக்கும். அதில் சிறந்த ஒற்றையடி பாதையை அமைத்திருப்பார்கள். அது வழியே சென்றால் குறிப்பிட்ட இடத்தை சுகமாக அடைய முடியும். மழைகளால் புல் மூடி போகும். அதை நல்லோர்கள் செப்பனிட்டு வைத்திருப்பார்கள். இப்பாதையை தவிர திருடர்களும் கயவர்களும் பல பாதைகளை அமைத்திருப்பார்கள். நாம் ஏமாந்து அந்த வழியே சிறிது தூரம் சென்றால் நம்மை கல்லிலும் முள்ளிலும் தள்ளி நம்மிடமுள்ள பொருளை பிரித்து பறித்து கொண்டு கள்ளர்கள் ஓடிவிடுவார்கள். உயிர் பிழைப்பதே அரிதாகும். அதே போன்று துர்வாதிகளின் மதத்தில் அவர்களின் மயக்கி வஞ்சிக்கும் மதங்களில் புகுந்தால் நம் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. பாவம் பிரஜாம் நாசி என்றபடி மீண்டும் மீண்டும் பாவங்களை செய்து ஆத்மோஜீவனம் இல்லாதபடி தவிக்க வேண்டியதுதான். எனவே ஏ மனமே, நம் சுகுருத்துக்களே, நீங்கள் நம்மாழ்வாரால் அமைத்து கொடுக்கப்பட்டு உடையவரால் செப்பரிடப்பட்ட சனாதன தர்மமான உபனிஷத்துக்கள் காட்டிய நல்வழியிலேயே செல்லுங்கள். அவ்வழிதான் லட்சுமியினால் சமாரம்பம் நாதயாமனம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய வரியந்தாம் என்றபடி நம் முன்னோர்களும் சுவாமி தேசனும் காட்டிய நல்வழியாகும். இதுவே ஓரான் வழியாகும். இவ்வழியில் சென்றால் சிவன் நாராயணனுக்கு நாராயணனுடைய கிருபை கிட்டும். திருமாலின் கருணையினால் ஜென்மாந்திரங்களில் செய்த தீவனைகளாகிற முள்கள் எல்லாம் மடியும். பக்தர்களின் விரோதிகளை மாய்ப்பதற்கென்றே எம்பெருமான் திருவாழியாழ்வானே ஏந்தி நிற்கிறான். எனவே ஏ மனமே, மற்றும் நல்ல மனம் படைத்த பாகவதர்களே, பிற மதங்களாகிற முள்ளும் பருக்கை கற்களும் நிறைந்த வழியில் செல்லாது உடையவரால் செப்பனடைப்பட்ட மென்மையான வான வழியிலே அர்ச்சராதி தேவதைகளாலே உபச்சரிக்கப்பட்டு சீமை உண்ட விண்ணகரம் சென்று பிரம்மானந்தத்தை அனுபவிப்பீர்களாக என தன் மனதிற்கும் நல்லோர்களுக்கும் உபதேசிக்கிறான். குமதி விஹித கிரந்த கிரந்தி பிரபூத மதாந்தர கிரகிழ மனசா பஷ்யந்து அல்பாம் யதீஸ்வர பாரதியும் நிகட மறுவிது வக்ஷப்பீடி பரிஷ்கரணோசிதா குலகிரி துலாரோகே பாவீக்கியானிவ கௌஸ்துபகாம். மதாந்திரங்கள் கல்லும் முள்ளும் நிறைந்த வழிபோன்று சாரமற்றது. ராமானுஜ மதமும் கல்லும் முள்ளும் குத்தாத மென்மையான நல்ல வழியா வழி போன்றது சாரமானது என்றார். இது ஏற்கக்கூடியதல்ல. ஏனெனில் பிற மதங்களை பற்றிய நூல்கள் பல பல, அவை ஒவ்வொன்றும் மிகப்பெரியவை. உடையவர் நூல்களோ ஒரு சில, அவைகளும் பிற மத நூல்களோடு ஒப்பு நோக்கம் எடுத்து உடையவரின் நூல்கள் மிகச்சிறியவை. எனவே உடையவர் மூலமாக நமக்கு வந்த சம்பிரதாயமே உயரது என்று எவ்வாறு கூற முடியும் என்பதற்கு விடை பகர்கிறார். மதங்களின் உயர்வு தாழ்வுக்கு நூல்கள் மிகுந்திருப்பதும் குறைவாயிருப்பதும் காரணமாகாது. உயர்ந்தது சிறியதாகவும் தாழ்ந்தது மிகப்பெரியதாகவும் இருப்பதை கண்கூடாக பார்த்து வருகிறோம். கடலை கடைந்தபோது கௌஸ்தவம் எனும் மிக உயர்ந்த மணி தோன்றியது. மகாலட்சுமியும் தோன்றினார். அந்த மணியை எம்பெருமான் தனது அகண்ட திருமார்கள் ஒரு பக்கம் கௌஸ்தவ மணியையும் மற்றொரு பக்கம் மகாலட்சுமியையும் தாங்குகிறார். கௌஸ்தவம் மிக ஏறியது. அதற்கு ஈடான மணியே உலகில் கிடையாது. அது ஜீவாபிமானி தேவதையும் கூட. மிகச் சிறந்ததாயினும் அளவில் மிகச் சிறியது. மகாலட்சுமியோடு இம்மணியும் சர்வேஸ்வரனார் மார்பில் அணியக்கூடிய பெருமையை பெற்றது. குலாச்சலம் என்று ஒரு மலை உண்டு. அது மலைகளுக்கே மிகப் பெரியது. மகா பிரளய காலத்தில் அழியக்கூடியது. கௌஸ்துப மணியும் குலபர்வதத்தையும் தராசத்தட்டில் வைத்து நிறுத்தால் மலை இருக்கும் பக்கம் அதிலேயே இருக்கும். மணி வைத்த தட்டே மேலே நிற்கும். எடையை கொண்டு இங்கு உயர்வு தாழ்வு கூற முடியுமா? முடியவே முடியாது. அதுபோல குமதிகளால் பகுத்து ஆராயும் அறிவில்லாத பிற மதவாதிகளின் நூல் பெரியதாயினும் உயர்ந்ததாகாது. அவர்களின் கிரந்தங்கள் பெரிதாக இருக்க காரணம் என்ன என்பதை நாம் ஆராய வேண்டும். அவர்கள் தக்க பிரமாணமின்றி தாந்தோன்றித்தனமாக மதத்தை கற்பித்தார்கள். அதில் அவிழ்க்க முடியாத சிக்கலான முடிச்சுகள் போன்று சிறிதும் விளக்க முடியாத சில விஷயங்கள் வந்து விடுகின்றன. அதை ஒழுங்குபடுத்த முடியாத போது சுற்றி வளைத்து தான் சொன்னதை விளக்க முற்படும் போது நூல் பெரிதாகி விடுகிறது. இவ்வாறு விளக்கப்பட வேண்டிய சிக்கல்கள் பல பல, அதற்கு மீண்டும் விளக்கம். இம்மாதிரி பரவாதி நூல்கள் பெரிதாகிவிட்டன. எனவே நூல்கள் குலாஜலம் போன்று பெரிது என்பதற்காக உயர்வை பெறாது. கௌஸ்துவமணியை ஒத்த சிறியதான சீபாஷ்யாதி நூல்களே மிக உயர்ந்தவை. ஆக சாரமான உடையவரின் நூல்களும் சம்பிரதாயமுமே எல்லோரும் ஏற்பதற்கு உரியது. 44. ஸ்தவிர நிகமஸ்தோம
ధ్యేయాం యతీశ్వర భారతీం కుమతి ఫణిధిక్షోభక్షీవాః శివ